வணக்கம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கவிஞர் சல்மா அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். சேலத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பேசியிருக்கிறார். நாட்டினுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். வலிமையான தலைமையின் கீழ் நாடு இருந்தால்தான் நாம் இங்கு நிம்மதியாக இருக்க முடியும். அந்த பாதுகாப்பையும் நிம்மதியையும் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே தர முடியும். நிலையான ஆட்சியை பாஜகவால் மட்டுமே தர முடியும். மத்தியிலையும் மாநிலத்திலையும் இணக்கமான அரசு அமைய வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதில் முக்கியமான பொருள் நிறைய இருக்குது. முதல்வருடைய இந்த வார்த்தைகள் வந்து கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் இன்றைய பிரதமர் அப்படிங்கிறதுனால மோடிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய புகழுரையா, இல்லை உண்மையிலேயே நமது நாட்டினுடைய அரசியல் களம் இதுதானா, பாதுகாப்பை பாஜகவால் மட்டும்தான் தர முடியுங்கிற சூழலில் தான் நாடு இருக்குதா அப்படின்னு சில கேள்விகள் அதை ஒட்டி எழுது. அதை பற்றி பேசலாம். ஆவடி குமார், நீங்கள் பாதுகாப்பான ஆட்சியை நரேந்திர மோடியால் மட்டுமே தர முடியும், பாஜகவால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதன் மூலமாக மட்டுமே நாம் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்லை, இன்றைக்கு கள நிலவரம், இன்றைக்கு இந்த தேர்தல் சூழல், இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுகின்ற கட்சிகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்க சொல்ல, இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார். அதற்கான அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்க இருக்கிற 534 தொகுதிகளிலும் அவர்களோ அல்லது அவர்களோடு கூட்டணி வைத்தவர்களோ மட்டும்தான் போட்டிடுறாங்க. அதுக்கு எதிரான ஒரு அணி இதுவரைக்கும் கட்டமைக்கப்படலை, அதற்கான வாய்ப்பும் இதுவரைக்கும் உருவாகலை. அது எப்பவுமே வந்து ஒரு கட்சி ஆட்சி வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும், அல்லது ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுகின்ற போது அது ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்குவதாக நினைத்து கொண்டு எல்லாரும் அவங்கவுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இங்கே தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட இது வந்து ஒரு இந்தியாவுக்கான தேர்தல். இந்தியாவை யார் ஆள முடியும் அல்லது ஆள வேண்டும் என்பது தான் இந்த தேர்தலுடைய பிரதான நோக்கம். இந்த நோக்கத்தில் கூட இன்றைக்கி திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் மோதிக்குது. அதில் யார் பிரதமர் வேட்பாளர்னு அவங்க வந்து முடிவு பண்ணுறது எப்போன்னு தெரியல. இந்தியா ஒழுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரச்சாரம் செய்யும் போது எதிர்த்து நிற்பதற்கு ஆளே இல்லை அப்படிங்கிற சூழலை அப்பவும் சொன்னீங்க நீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி வந்தது, அது வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை வந்து வாஜ்பாயால தான் கொடுக்க முடியும், பாரதிய ஜனதா கட்சியால் தான் கொடுக்க முடியும்னு இப்போ பிரச்சாரம் நடந்த போது கூட, அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நிலையான ஆட்சியை கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். இல்லை, இது வந்து அதாவது நம்முடைய ஜனநாயகம் என்பதே கட்சி சார்ந்த ஜனநாயகம் தான். சரி, அது நியாயப்படி ஒரு கட்சி அதனுடைய தேர்தல் வாக்குறுதியை வைத்து அல்லது மக்களிடம் அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை வைத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ நம்முடைய ஜனநாயகத்தில் பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு கோரிக்கைகள் வச்சு வாக்குறுதிகளை தந்து போட்டியிட்டு வெற்றி பெறுறோம். அப்படி ஒரு கூட்டணி இந்தியா முழுக்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு கட்சியை ஏற்படுத்தலை. அப்போ ஒரு உடன்பட்டு இவங்க இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நோக்கம் இருப்பது சரி, அவர்களுக்கு அந்த உரிமை கூட இருக்கட்டும். ஆனால் அதற்கான முயற்சி ஒரு கூட்டணியே உருவாக்க முடியாதவர்கள், ஒரு ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவத்தையே உருவாக்க முடியாதவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற போது இவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு எப்படி வருவாங்க? இப்போ சீட் ஷேரிங்லேயே ஒரு இணக்கத்தை உருவாக்க முடியாதவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தின நாளும் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி சொல்கிறாங்க, 7 இடத்தை நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் தர வேணாம், உங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுங்க, குழப்பம் பண்ணாதீங்கன்றாங்க. ஆக இன்றைக்கு நீங்கள் சொல்றது தொடர்பாக நம்ம பேசுவோம். நம்மோட உரையாடலில் இணைந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் வந்திருக்கிறாரு. வணக்கம் நாராயணன்.
நான் சல்மான்ட்ட பேசிட்டு திரும்ப வரேன். பேசிட்டு இருக்கிறது வந்து சேலத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது நாட்டினுடைய பாதுகாப்பை பாஜக மட்டும்தான் வழங்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு உறுதியாக முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அது புகழுரையா அல்லது உண்மை நிலை அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். சல்மான்ட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன். சல்மா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சை? இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து துவக்கிறதுக்கு திருவாரூரில் துவக்கியிருக்காரு. அவர் இங்கே சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும், மோடியுடைய ஆட்சி வந்து ஜூனில் முடியுது அப்படிங்கிறத தான் அவர் முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தல் பரப்புரையை துவக்கியிருக்கார். ஒரு எமர்ஜென்சி காலத்தில் தன்னுடைய போராட்ட காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினவர் அவர். இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இந்தியா முழுக்க நிலவுது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு எடப்பாடி சொல்கிறார் இல்லையா, ஒருத்தர் தான் இவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த காஷ்மீரில் புல்வாமா அட்டாக் நடக்குது. அது இராணுவ வீரர்கள் மேலே நடத்தப்படுது. அப்போ நீங்கள் என்ன பாதுகாப்பாக மக்களை வச்சுருக்கீங்க, இராணுவ வீரர்களை வச்சுருக்கீங்கங்கிற கேள்வி முதல்ல எழுது. இந்த வயர் பத்திரிகையில் வந்து சமீபத்தில் ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நரேந்திர மோடியுடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியே போட்டிருந்தாங்க. அது என்னென்னா அதில் ஒவ்வொன்றும் முக்கியமான ஒரு விஷயம், ஒன்று பண மதிப்பளிப்புங்கிறது எவ்வளவு மோசமான அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை சீரழிச்சிச்சு. விவசாயிகளுடைய பாதுகாப்பு தொடர்பாக அப்படின்னு பேசுறாங்க, நாம் நிம்மதியாக வாழணும்னா நாடு பாதுகாப்பா இருக்கு. புல்வாமால என்ன நடந்தது, யாருடைய ஆட்சியில நடந்தது, அத முதல்ல நீங்க சொல்லுங்க. இப்ப அவங்களுடைய ஆட்சியில தானே நடந்தது அந்த அட்டாக் வந்து, இத பாதுகாப்புன்னு சொல்றதா இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்றதா? அப்ப எந்த வகையில நீங்க திரும்பவும் அவங்கள்ட்ட ஆட்சியை கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அந்த நாட்டை பத்திரமான்னு சொல்லி எதை வச்சு கேட்பீங்க? கேட்கறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு நான் கேக்குறேன். இன்னைக்கு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு. பல பத்திரிகையாளர்கள் எதை சொன்னாலும் எதை எழுதினாலும் அவர்களுக்கு ஆபத்தான ஒரு நிலை இருக்கு. ஒரு நாட்டினுடைய குடிமக்களை பாதுகாப்பது அரசினுடைய கடமை, பிரதமருடைய கடமை. தன்னுடைய குடிமக்களையும் பாதுகாக்க முடியாது, தன்னுடைய இராணுவ வீரர்களையும் பாதுகாக்க முடியாது. மத வெறுப்பரசியலை உருவாக்கி பல இடங்கள்லையும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அடித்து பொதுமக்கள் கொலை செய்யப்படுறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதை அமைச்சர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பொதுமக்கள் மீதான அட்டாக் வந்து தொடர்ந்து நடக்குது. இராணுவ வீரர்களையும் பாதுகாக்க முடியல. இந்த நாட்டினுடைய ரஃபேல் ஊழலும் இந்த சமயத்துல நடந்திருக்கு. பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு டீலிங்லயே இவ்வளவு பெரிய ஊழல நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க எந்த நம்பிக்கையில மறுபடியும் அவங்க கிட்ட இந்த ஆட்சியை கொடுக்கணும்னு எடப்பாடி சொல்றாருன்னா, நிச்சயமாக இன்னைக்கு உருவாக்கிக்கிட்ட சந்தர்ப்பவாத கூட்டணி தங்களுடைய ஆட்சியை நீடிக்கணும்னா மோடி ஆட்சி இருக்கணும். அதுதான் இங்கே மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி இருக்குது, அதை காப்பாத்திக்கணும். அவங்க இருந்தாதான் சரியா வரும் அப்படின்னு நம்புறாங்க. ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு காங்கிரஸ் பல சின்ன சின்ன சச்சரவுகள் வர்றது நல்லதுதான். அது ஜனநாயக கட்சி, அந்த கட்சிக்குள்ள அப்படி இருக்கிறது நல்லது. அது பாசிசம் தான் இங்கே முக்கியமான ஆபத்து நான் நினைக்கிறேன். நாராயணன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் முதல்வர் அவர்கள் பேசியிருப்பது சரியான விஷயம். இதில் பாதுகாப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது, தொடர்ந்து இந்த ஒரு 65-70 ஆண்டுகளில் காங்கிரஸ் அரசாங்கம் முதல்ல ஆயுத பேரங்களில் அவர்களுடைய பங்கு என்ன, ஆயுத பேரங்களில் தொடர்ந்து காங்கிரஸ் அரசாங்கமானது, அது ஒட்டாவியா குத்துரச்சி ஆகட்டும், மிட்சல் ஆகட்டும், இப்பொழுது இந்த ரஃபேல் விமானங்களை வாங்கக்கூடாது என்பதற்காக போட்டி போட்டு அதை வந்து தடுக்கக்கூடிய ராகுலுடைய நண்பர் சஞ்சய் பண்டாரி ஆகட்டும், இப்படிப்பட்ட இடைத்தரகர்களின் மூலமாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிலே சமரசம் செய்து கொண்டு தொடர்ந்து ஆயுத பேர் உலகத்திலேயே அதிகமாக பணம் கொழித்து கொண்டிருப்பது ஆயுத பேரங்களில் தான். அந்த ஆயுத பேரங்களில் இடைத்தரகர்களை கொண்டு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த தேசத்திற்கு மிக மோசமான துரோகத்தை செய்து கொண்டு வந்தது. அதே மாதிரி பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்டது. ஆனால் ரஃபேல் விவகாரத்தில் சொன்னாங்க சல்மா, அதில் அரசாங்கத்துடன் அரசாங்கம், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்கின்ற அடிப்படையில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. இதுவரையில் அதில் என்ன ஊழல், யாருக்கு எவ்வளோ பணம் போச்சு எதுவுமே சொல்கிறது இல்லை யாருமே. உச்சநீதிமன்றம் சொல்லியும் சிஏஜி அறிக்கைகள் சொல்லியும் தொடர்ந்து ஒரு நாம் ஒரு பொய்யை 100 முறை சொன்னால் உண்மையாயிடும் அப்படின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ராகுல் பேசிக்கொண்டார். ஒன்று, ரெண்டாவது பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, புல்வாமா அட்டாக் நடந்தது மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஆனால் புல்வாமா அட்டாக் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால்,
பத்து வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை, கல்கத்தா, ஜெய்ப்பூர் போன்ற பல்வேறு நகரங்கள், பெங்களூர் உட்பட ஈவன் சென்னையில் கூட ஒரு ரயில் விபத்து, ரயிலில் வந்து குண்டு வச்ச விபத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நாட்டினுடைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர் குண்டு வெடிப்புகளால், பல குண்டு வெடிப்புகளால், துப்பாக்கி சூட்டில் கசாப் உயிரிழந்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். காஷ்மீரை தாண்டி தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீருக்குள்ளே வந்து அங்கிருந்து இந்தியாவினுடைய மற்ற எல்லா பகுதிகளிலும் சென்று பொதுமக்களை சுட்டுக்கொன்று வெடிகுண்டுகளால் வைத்து தகர்த்த அந்த காலமெல்லாம் போய் கடந்த 5 வருடங்களில் இந்தியாவில் ஒரு இடத்துல கூட குண்டு வெடிப்பு நடக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய எல்லைகளை, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதிகளை பாதுகாத்த நம்முடைய இராணுவ வீரர்கள், அந்த இராணுவ வீரர்களின் மீது உள்ள வெறுப்பினால்தான் இவர்கள் நம்மை இந்த நாட்டினுடைய மற்ற பகுதிகளுக்கு செல்ல விடாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாமல் செய்கிறார்களே என்ற கோபத்தில் நடந்த விஷயம்தான் அது. அதனால் தொடர்ந்து 10 வருடங்கள் நாட்டு மக்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருந்த, அதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி அகற்றப்பட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான, நான் முதல்ல சொன்ன ஆயுத பேர ஊழல் இல்லாமல், அதே மாதிரி பாதுகாப்பு விஷயத்தில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளாமல் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணப்பட்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் சொன்னது 100க்கு 100 சரியே. லெனின், நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் சரி அப்படின்னு நாராயணன் சொல்கிறார், அதாவது முதலமைச்சர் சொல்வதை அப்படியே வழிமொழிகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நிச்சயமாக முதலமைச்சர் வந்து இப்போ அணி சேர்ந்த காரணத்தால் அதுக்கு ஏதாவது புகழுரை, அதை போற்றி அதன் கீழ் ஏதாவது உணர்வு ஏற்படுத்தி வாக்குகள் பெற முடியாதா என்கிற அந்த இயக்கத்தில் பேசிய பேச்சாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாடு உள்நாட்டிலும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது, வெளிநாட்டு பயங்கரவாதங்களாலும் நெருக்கடி சந்தித்து வருகிறது. குறிப்பாக இப்போது புல்வாமாவில் நடந்த தாக்குதல், அது எதோ சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை. எத்தனை அடுக்கு பாதுகாப்பு உள்ள இடம், ஒரு பாதுகாப்பு பிராந்தியத்தில் முதல்ல ஒரு 2400 வீரர்களை எப்படி ஒரே நேரத்தில் இவங்க இடப்பெயர்ச்சிக்கு அனுமதித்தார்கள்ங்கிற ஒரு வலுவான கேள்வியை நான் கேட்கல, முன்னாள் இராணுவ ஜெனரலே கேட்குறாரு. அப்போ பல பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு 44 பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அதுவும் சமூக வலைதளம் ரொம்ப தெளிவாக இருக்குது, நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பொருளை, ஒரு மது பொருளை கூட கடத்தி வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிற நாட்டில், ஒரு மது பொருளுக்கு கூட அப்படி இருக்கிற காலத்தில் வெடிகுண்டு 290 கிலோ வந்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது, முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. அந்த எச்சரிக்கை மீறி நடந்திருக்கிறது என்றால் இது தேர்தலோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்புது. ரெண்டாவது விஷயம், முன்பு எதுவுமே இல்லாத அளவிற்கு இராணுவம் காத்திரமாக செயல்பட்டது என்று சொல்கிறார்கள். உடனே நம்ம ஏரியல் ஸ்ட்ரைக் நடந்தது, ஏரியல் ஸ்ட்ரைக் நடந்து 350 பேரை படுகொலை செய்துவிட்டோம், தீவிரவாத முகாம்களையெல்லாம் அழிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் அது உண்மையா இப்போ கேட்குறோம். அதை பாஜக பரப்புரைக்கு பயன்படுத்தியது. அப்போ அபிநந்தன் என்கிற ஒரு நம்முடைய வீரனை அவர்கள் பிடித்து வைத்து அவர்கள் காணொலி காட்சியின் மூலம் அதை வெளிப்படுத்துகிற வரை கல்ல மௌனம் சாதித்தது இந்திய அரசு நம்முடைய படையணையும். அப்போ அது முன்னாடியே சொல்லியிருக்கணும், நியாயமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கணும், சொல்லலை. அவர்கள் வெளியிட்ட பிறகுதான் ஆமாம் இப்படி ஒன்று நடந்து விட்டது என்று பேசுகிறார்கள். அப்போ தேசபக்தி, ஒரு போலித்தனமான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி தேர்தலோடு அதை பின்னி பிணைத்து புல்வாமா தாக்குதல் தனி, அதற்கு பதில் நடவடிக்கையாக இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை போய் அங்கே தாக்குதல் நடத்துதுங்கிறது தனி. நீங்கள் அந்த நிகழ்வுகள் நடந்ததற்கு பிறகு அதை தேர்தலுக்காக பயன்படுத்துகிறார்கள், தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறார்கள்னு சொல்றது வேற. அப்படி சொன்னீங்க, அந்த மீனிங்ல தான் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க தாக்குதல் நடக்கும் போதே தேர்தலோடு பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து வேறு தவறான ஒரு சித்திரத்தை கொடுக்குது. தாக்குதல் நடத்திய அந்த சம்பவங்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறார்கள். இன்னொன்னு, அதுல எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கு, நீங்க கேட்கறது ஒண்ணு, எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கு. இவ்வளவு உயர் அடுக்கு பாதுகாப்பு உள்ள இடத்தில் ஒரு கார்ல ஒரு இளைஞர் வந்து மோத விடுறாருன்னா அது என்ன, அப்ப என்ன பாதுகாப்பு? உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் வெளியில வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம். ஒரு இந்தியன் என்கிற முறையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு இவர்கள் ஆட்சியில் உறுதிப்படுத்தப்பட்டது என்றால் இந்த தாக்குதல் நடந்தது எப்படி? மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலத்தில் நடந்த தாக்குதலை அதிகரித்திருக்கிறது. எல்லா விதங்கள்லயும் தெரியக்கூடிய ஒரு விஷயம், ஒரே ஒரு இது, அதாவது இராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து இறந்து போகிற சம்பவம், அது இராணுவ வீரர்களும் சரி சிஆர்பிஎஃப் சரி,
மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ஏறத்தாழ 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நீங்கள் 14 வரிசையாக போட்டு பார்க்கலாம், 120 பேர், 90 பேர், 95 பேர் என்று தற்கொலை சாவுகள் இருந்திருக்கு. இன்னொன்று, இது போன்ற தாக்குதல்கள் இந்த மாதிரியான இது வருகிற போது அதுவும் அதிகரித்திருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இராணுவ வீரர்கள் அல்லது துணை படை அணியினுடைய இழப்பு அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு பலப்பட்டிருக்குமே, ஆனால் இது இருந்திருக்க கூடாதுல்ல. அப்போ இது ஏன் வருது? அப்போ இது எல்லாமே பலமான ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அப்போ இவர்கள் காலத்தில் பாதுகாப்பு பலப்பட்டிருக்கிறது. இன்னொன்று சொன்னால், உடனே ரஃபேலுக்கு போகிறார்கள். ரஃபேலில் நடந்த டீல் என்ன? நான் கேட்க விரும்புகிறேன். நம்முடைய பொதுத்துறை நிறுவனம் HAL இருக்கு, இதுவரையிலையும் தொடர்ந்து இப்போ நீங்கள் அபிநந்தன் யூஸ் பண்ணது கூட HALனுடைய தயாரிப்பு. சரி, மிக்கே அடிக்கிறது என்று இன்றைக்கு பெருமை பேசுறீங்க. ஆனால் அந்த HALக்கு கொடுக்காம தனியாக ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுப்பதற்காக ஒரு பேரலல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிரதம மந்திரியும் அவங்களுடைய அலுவலகம் வந்திருக்கு. இது என்ன கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்ங்கறீங்க? யாரை ஏமாச்சா? சரி, அப்ப CAG-யை நீங்க எழுக்கறீங்க. CAG-யை உச்சநீதிமன்றம் பாதுகாப்பாக தகவலை தந்து விட்டது. மன்னிப்பு கேட்டிருக்கா இல்லையா? முதலமைச்சர் சொல்ற மாதிரி பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப முதலமைச்சர் முழுக்க முழுக்க நான் கேக்குறேன், முதலமைச்சர் பாதுகாப்புன்னு சொன்னால் காமன் சிவில் கோட் என்பதை நாங்கள் உத்தரவாதப்படுத்தும் என்று ஏன் அவர்கள் தேர்தல் அறிவிப்பில் கொண்டு வருகிறார்கள்? அப்போ சிறுபான்மையினர் தங்கள் மீது ஒரு மோசமான சிந்தனை போக்கை வளர்த்து விடுவார்கள். எனவே நாங்கள் அங்கு இருந்தால் கூட இதில் சரியாக இருப்போம் என்று காட்ட வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு பொருந்தா கூட்டணி நிச்சயமாக, எந்த அடிப்படையிலும் இதுக்குள்ள நின்றலாம். அவங்க பேசின விஷயத்துக்குள்ள நின்றலாம். பாதுகாப்பாக இந்தியா உணரவில்லை அப்படிங்கிறதுக்கு அவர் சைட்ல இருந்து நிறைய வாதங்களை முன்வைக்கிறார். அதற்கு தான் நீங்க பதில் சொல்லணுமா? இல்ல இல்ல, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். என்னென்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கூட சமரசம் செய்து கொள்வதும் அதை ஒரு கேலி பொருளாக காக்குவதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். புல்வாமா அட்டாக்ல வந்து எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை வந்து அவங்க டெய்லி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இம்ரான்கான் சொல்றது தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னா அவங்க கேட்கட்டும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், அவர் சொன்னது 2-3 விஷயம், அதனால் அதுக்கு நான் பதில் சொல்ல. ரெண்டாவது, அந்த இடத்துல 2,000 பேர் போனாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏற்கனவே மிக கடுமையாக இருந்த இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறிப்பாக காஷ்மீரில் இருந்தது தான் தொடர்ந்து கம்யூனிஸ்ட்டு கட்சியினர் மற்றும் அவர்களோடு தொடர்புடையவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு வழக்கு போட்டு இதில் இந்த மாதிரியான கான்வாய் போகும்பொழுது பொதுமக்களை அந்த ரோட்டில் அலோவ் பண்ணணும்னு பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எப்படி 300 கிலோ வந்துச்சு, 200 கிலோ வந்துச்சுன்னா இல்லை, இது காஷ்மீரில் பயங்கரவாதிகள் இருக்கிறார்களா இல்லையானா இருக்கிறாங்க. தொடர்ந்து காஷ்மீரில் இன்னைக்கு நேரத்து இல்லை, எத்தனையோ வருடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை, இவ்வளவு எண்ணிக்கையில் வீரர்கள் போக வேண்டியது இருக்கு, அதனால அவங்கள வந்து ஏர்லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு CRPF-ல இருந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்ததாகவும் அது நடைமுறைக்கு வரலன்னா இந்த மாதிரி அதை ஒட்டி வேறு சில தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஜென்ராம் சார் முதல்ல லெனின் ஒன்று சொன்னார், 350 பேரை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அரசு தரப்பிலிருந்து எதுவும் அதிகாரம் அமித்ஷா பேசினாரு. நான் முடிச்சிடறேன் சார். அரசு தரப்பிலிருந்து இல்ல, அமித்ஷா பேசினார். அரசு தரப்பிலிருந்து, ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து, புரிஞ்சுங்க நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுங்க. அரசு தரப்பிலிருந்து யாருமே எண்ணிக்கையை சொல்லவில்லை, ஒன்று. அதன் பிறகு ஊடகங்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டது. மூன்றாவது, அபிநந்தன் அங்கே போனார், HAL பற்றி பேசினார். இதில் இது வந்து நம்ம பல முறை நம்ம சொல்லிட்டோம். HAL பொறுத்த இதுக்கு முன்னால் இருந்த அரசு, காங்கிரஸ் அரசு எந்த விதமான ஒப்பந்தமும் போடவே இல்லை. போடாத ஒரு ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், காங்கிரஸ் இப்படி செஞ்சு கம்யூனிஸ்ட் வந்து வக்காலத்து வாங்குறது என்னன்னு எனக்கு புரியலை. ஏனென்றால் அங்கே HALஐ பொறுத்தவரையில் காங்கிரஸ் அரசு இருந்த பொழுதே ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாகவே அந்த டசால்ட் நிறுவனம் HALல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் அரசால் தான் கைவிடப்பட்டது, ஒன்று. ரெண்டாவது, அப்போது 136 ஹெலிகாப்டர் செய்ய வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி அங்கே ஹெலிகாப்டர் செய்கிறதே அந்த ஒப்பந்தத்துக்கே வரல. அப்போது அதில் 118 அங்கே செய்கிறதுக்கு உண்டான 108 அங்கே செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தம் போடுவதாக இருந்தது. இதான் விஷயமே. இன்றைக்கி 36 விமானங்கள் நேரடியாக அந்த நாட்டிலிருந்து வாங்கும் பொழுது HAL எங்கே வந்துச்சுங்க? தவிர ஆஃப்செட்டில் HAL கூட இருக்குது. சரி, தொடர்ந்து அந்த அனில் அம்பானிக்கு பணம், அனில் அம்பானிக்கு போய் இருக்கு பாருங்க. அதை பற்றி நிறைய இல்லை இல்லை அப்படி இல்லை நிறைய பேசியிருக்கிறீங்க. இல்லை அப்படி பேசியிருக்கிறோம், அப்புறம் திருப்பி அவர் பேசுகிறாருல்ல, அந்த பொய் இருக்குது பார்த்தீங்களா, தவறான குற்றச்சாட்டு. அனில் அம்பானிக்கு 30,000 கோடி கொடுத்துட்டாங்கன்ட்டு எங்கே இருக்குது? 30,000 கோடி என்பது நாம் 60,000 கோடியில் 50% 30,000 கோடி ஆஃப்செட். அதாவது இங்கு நாம் ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு உண்டான அந்த 50 விழுக்காட்டிற்கு உண்டான நிகரான தொகையை
இந்தியாவில் எந்த தொழில் வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் 3% அனில் அம்பானிக்கு போகுது. அது கூட அவங்களுக்கு ரஃபேலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இது எத்தனை முறை சொன்னாலும் கோர்ட்டிலே அதை ஏற்றுக்கிட்டாங்க, சிஏஜியில் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் எதிர்கட்சியினர் தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது தவறான விஷயம். அவ்வளவுதான். நீங்க வந்து கசாப பத்தி சொன்னீங்க, கசாப வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலேயே அதை விசாரணை நடத்தி அவங்க தூக்கிலையும் போட்டாங்களா? அது அரசு எடுத்த நடவடிக்கை தானே, முறையான நடவடிக்கை, முறையான நடவடிக்கை தானே சார்? அன்னைக்கு உடனடியாக விமானத்துல திரு அத்வானி அவர்கள் உடனடியாக பிரதமருடன் சென்றார். எதிர்கட்சியாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம், நாங்க சொன்னோம் நீங்க தான் விட்டீங்கன்ட்டு. ஏன்னா இப்படி உண்மையிலேயே ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான நடவடிக்கையில் எதிர்கட்சிகள் ஈடுபடுறது மிக மிக தவறு. நாங்க சந்தேகப்படுறோம். என்ன சார் அது? அன்னைக்கு சந்தேகப்பட்டாங்களா யாராவது? இப்பவும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி ஆலோசிச்சாங்க யாராவது சொன்னாங்களா? நீங்க எடுத்த இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை அனைத்துக்கும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சிகளும் இன்ன பிற எதிர்கட்சிகளும் உடனடியாக ஆதரவு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஆதரவு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இல்ல, இஷ்யூ என்ன தெரியுமா? நீங்க அங்க போனீங்களா? நீங்க வந்து எவ்வளவு பேரை சுட்டுக் கொண்டீங்க? இதெல்லாம் ஒரு இராணுவத்திடம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவ ரகசியங்கள் பல வந்து காக்கப்பட வேண்டியதுதான், சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. ஆனால் ராணுவம் தான் அதை நாங்க அதை பத்தி கிளைம் பண்ணவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நீங்களா ஒரு ஃபிகர் எடுத்துக்கிட்டு இம்ரான்கான் தான் அமைச்சாரு அபிநந்தன் அப்படின்னு இவ்வளவு மோசமாக இம்ரான்கானுடைய துதியை பாடுவது முறையா? இந்தியாவினுடைய நடவடிக்கைக்கு பயந்து பாகிஸ்தான் அரசு இல்ல ஏன் மௌனமா இருந்ததெல்லாம் இல்லைங்க, அவங்க தவறான வீடியோ காட்சிகள் அமைச்சு ஊடகங்கள் அதான போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாக்கலையா பாகிஸ்தான் என்ன சொல்றேன், அபிநந்தன் கூட அங்க போகும்போது இல்ல, அவர் நம்முடைய எல்லையில தான் அவருடைய விமானம் கோளாறா இருக்கு. ஆனா அவர் தவறுதலாக அந்த பாராசூட் வந்து இதுல பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல போய் வந்து இதான் விஷயமே. ஆனால் இதையெல்லாம் கண்கு ஆது மூக்கு வைத்து மிக மோசமாக பேசி நம் நாட்டை நாமே இழிவுபடுத்தி கொண்டதுதான் மிச்சம். இல்ல, நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்து முறையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை இந்த தீவிரவாதத்தை ஒடுக்க அல்லது பயங்கரவாதத்தை ஒடுக்கன்னு சொல்றீங்களே, அவங்க வந்து கசாபுக்கு தூக்கு தண்டனை அவங்க காலத்திலேயே வாங்கி கொடுத்தாருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனைய வாங்கி கொடுத்ததும் அவங்க பீரியட்ல 2013லேயே அதுவும் முடிஞ்சு போச்சு. மும்பை தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அப்படின்ற பின்னணியாக இருந்தவர்கள். நான் கேட்டதுக்கு ஒரே கேள்விதான் ஜென்ராம் சார், இதுக்கு ஒரே கேள்விதான், 10 வருடங்கள் ஆட்சியில் எத்தனை இடங்களில் எத்தனை நகரங்களில் குண்டுகள் வெடித்து பொதுமக்கள் இறந்து போனார்கள்? சரி, கம்ப்ளீட்டாக ட்ரெயின் தொடர் ரயில் குண்டு வெடிப்பு, அதே மாதிரி பல கோவில்களில் பல இடங்களில் பொது இடங்களில் எத்தனை குண்டு வெடிப்புகள், எத்தனை பேர் இறந்தார்கள்? சார், கசாப்போட நின்று போயிடல, அதுக்கப்புறமா குண்டுகள் வெடித்து கொண்டு தான் இருந்தேன். நான் கேட்பது, இந்த 5 வருடங்களில் இந்தியாவில் மத கலவரத்தினால் இறந்தவர்கள் யாரேனும் உண்டா? இந்த 5 ஆண்டுகளில் குண்டு வெடிப்புகளினால் இறந்தவர்கள் யாரேனும் உண்டான்னா ஜீரோ, மிகப்பெரிய ஜீரோ. இதெல்லாம் திருடு குறைஞ்சிருக்கு. திமுக ஆட்சியில் இல்லாதனால்தான் திருடு குறைஞ்சு சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நாங்க நிறைய பேச வேண்டும். சிஆர்பிஎஃப் கேம்ப்பு, ஆர்மி கேம்ப்பு, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், மிலிட்ரி ஸ்டேஷன்லாம் கூட மேஜர் அட்டாக்ஸ் வந்து இந்த 55 ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த எல்லையை தாண்டி பயங்கரவாதிகள் இந்தியாவினுடைய மற்ற பகுதிக்குள், பொதுமக்கள் இருக்கக்கூடிய மற்ற பகுதிக்குள், ஜம்மு காஷ்மீரை தாண்டி சொல்றேன், வரவிடாது செய்த காரணத்தினால்தான் தொடர்ந்து நம் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. இதுல காஷ்மீரத்துல ஒரு ரப்பர் பெல்லட்ஸ் யூஸ் பண்ணும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்படியே கருத்து சுதந்திரம் பேசுறவங்களும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்னெல்லாம் பேசினாங்க, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாது சொல்லலையா? அவங்க வந்து கல்லடிக்கிறாங்க, கல்லடிச்சா உங்களை யாராவது கல்லடிச்சா சும்மா இருப்பீங்களா? நம்மை பாதுக்க இன்னைக்கு நீங்க சிஆர்பிஎஃப்க்கு உள்ள போங்கிறீங்களே, அன்னைக்கு அந்த சிஆர்பிஎஃப் ராணுவத்தையும் கல்லால அடிச்ச போது என்ன சொன்னீங்க? அதெல்லாம் நீங்க எதுவும் செய்யக்கூடாது, அடிச்சா வாங்கிக்கோ. நீங்க ஏன் அடிமைகள் அவங்க நமக்கு என்ன சார்? தேர்தல்ல வாக்கு போட்ட ஒருத்தரை ஜீப்ல கட்டிக்கிட்டு கல்லடிக்கு முன்னாடி போனச்சது என்ன ராணுவ நடவடிக்கையா? அடிப்படையான விஷயமே. அப்போ ஒரு பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கு.
எதற்கு ராணுவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. உள்நாட்டு பிரச்சனைக்கு ராணுவத்தை இலங்கையில எப்படி பண்ணாங்களோ அதே பயன்படுத்த அரசுக்கு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆவடிக்குமார் நேற்று அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இந்த வாசகங்கள் இருக்குது. ஆனால் இன்று வந்து நிம்மதியான வாழ்க்கையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நேற்று நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது லேசாக சந்தேகமாக இருக்குது. நான் வாசிக்கிறேன். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்படையவும் அவர்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்கவும் இந்திய பொருளாதாரம் மோசமான பின்னடைவை அடையவும் காரணமாக இருக்கக்கூடியது பணவீக்கம். இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி ரூபாயின் மதிப்பை நிலையாகவும் உயர்ந்த நிலையில் வைத்திடவும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிக அளவில் உருவாக்கிடவும் நாட்டின் ஏழ்மையை முற்றிலுமாக ஒழித்திடவும் மத்திய அரசின் பொருளாதாரம் மற்றும் நிதிக் கொள்கைகளில் தனித்தன்மையும் துடிப்பும் நிறைந்த உரிய மாற்றங்களை ஏற்படுத்திட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு நேற்று சொல்கிறீங்க. நீங்கள் எதெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ அது எல்லாம் இப்போ இல்லை இந்த 5 வருடங்களில் அப்படிங்கிறது அதனுடைய உட்பொருள். ஏன்னா 2014 பாதுகாப்பான ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க முடியும்னு அதிமுக நம்பலை. ஜெயலலிதா தன்னாலேயோ அல்லது மாநில கட்சிகளாலேயோ தான் கொடுக்க முடியும்னு நம்பினாங்க. அதைத்தான் பிரச்சாரத்தில் வச்சாங்க. இந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஆட்சியில் என்னென்னலாம் நடந்திருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வாசகங்களில் போட்டிருக்கீங்க. இதையெல்லாம் மாற்றி தனித்தன்மையும் துடிப்பும் நிறைந்த மாற்றங்களை ஏற்படுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் நிம்மதியான வாழ்க்கையையும் இந்த பாரதிய ஜனதா கட்சியால் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே எப்படி? அதாவது இந்த பணவீக்கம் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் உருவாச்சுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? அதுதான் நிலைமையா? சரி, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் பணவீக்கத்தின் உச்சத்தில் போய் தான் இந்தியாவினுடைய கஜானாவே. நீங்க எதெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்களோ அது இந்த 5 ஆண்டுகளில் நடக்கலன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? கேட்டீங்க, நீ கேட்ட நேரத்தையாவது எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கொடுங்க. அதுக்குள்ளேயே நீங்க நான் உங்களை தான் கோட் பண்ணியிருக்கேன். நான் பேசினதுல பெரும்பகுதி உங்களுடைய டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய வாசகங்கள் தான். அதுதான் நீங்க அவ்வளவு அறிவுரைய நீங்க வந்து கோரிக்கையாக வைக்கிறீங்க. பொருளாதார நோக்கமே இல்லாம அல்லது பொருளாதாரத்தை பாடுபடுத்தணும்னு எந்த ஆட்சி அமைக்கிறது இல்ல, அமையாது. அதனால அவங்க அது போதுமான அளவுக்கு அதை செய்ய முடியல. அந்த நோக்கத்துலதான் அதை பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சியில இருந்ததை விட இவங்க காலத்துல கொஞ்சம் மேம்பட்டு இருக்கு. சில முயற்சிகள் செஞ்சாங்க, அது சரியா தவறான்ற விமர்சனம் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. இன்றைய நிலையில் ஒரு கூட்டணி நாங்கள் ஆதரிக்கின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது இதை வலியுறுத்துவோம்னு சொல்கிறது எங்கள் கட்சியினுடைய நோக்கம், கடமை, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய பார்வை. இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் கேட்டீங்க, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநில கட்சிகள் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தை ஆளணும், இவங்க சரியா இருக்காது, அப்போ தான் பொருளாதாரம் மேம்படும் சொன்னீங்க, இப்போ ஏன் அந்த அதை சொல்லலைன்னு கேட்குறீங்க. அது சொன்ன உண்மை. அதுக்கு தமிழ்நாட்டில் களம் அமைத்தோம், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம், மற்ற மாநிலங்களில் அதற்கு ஆதரவு இல்லை, அதற்கான சூழல் வரலை. அதற்கு பிறகு நாங்கள் அந்த முயற்சியில் தொடர முடியல, அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சோம் உங்களுடைய. அதுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கி இருக்கிறதுல எது சாத்தியமோ அதை நோக்கி நாங்கள் போயிருக்கோம். இன்றைக்கி ஆரம்பத்திலே நான் தெளிவாக சொன்னேன், இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது பாதுகாப்பான இந்தியான்னு சொன்னது வெறும் இராணுவ நடவடிக்கைகளை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, பொருளாதார ரீதியில் மட்டும் இல்லை அரசியல் ரீதியாகவும் ஒரு பாதுகாப்பான இந்தியாவாக இருக்கும். நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு உணர்ந்து தான் இராணுவ ரீதியான விஷயங்களை நான் சொல்லலை. பொருளாதார ரீதியாக உங்களுடைய டாக்குமெண்ட்ல நீங்கள் சொல்லலை. ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் சொல்லலை, ஆனால் மற்றவர்கள் அதை தான் பேசினாங்க. இல்லை, நான் சொல்கிறது உங்களுடைய டாக்குமெண்ட். அது எங்கள்
உங்களுடைய தேர்தல் இருக்கு, நேற்று வெளியான உங்களுடைய தேர்தல் இருக்கு. ஒரு அரசாங்கம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போட சொல்ல, கடந்த ஆண்டு போட்ட பட்ஜெட்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதுல மாற்றங்கள் இருந்தா அடுத்த ஆண்டு செஞ்சுதான் செய்யறாங்க. அது மாதிரி கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சியில் சில லாபங்கள் இருந்திருக்கலாம், சில நஷ்டங்கள் இருந்திருக்கலாம், சில பின்னடைவுகள் இருந்திருக்கலாம், சில பாதிப்புகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் சரிப்படுத்தி அடுத்த நிலை கொண்டு போனோம். அதுக்கான முயற்சியில தான் நாங்கள் வந்து எங்களுடைய பார்வையை நாங்கள் செலுத்துறோம். அதனால் நீங்கள் அதையே வந்து பார்க்குறீங்கன்றது வந்து சரியான ஒரு இது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில் போதுமான வெற்றி பெறதுனா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முயற்சி சரியானதாக இருந்தால் கூட அதை கொண்டு போகிற வழிமுறை சரியாக இல்லைன்னா அது தோல்வியையும் பாதிப்பும் உருவாக்குது. அப்படி இருக்கிறனால இனி அந்த பாதிப்புகள் வராத அளவில் நடவடிக்கை எடுக்கணுன்றதை எங்களுக்கு. 5 ஆண்டுகள் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுங்க, நிச்சயமாக எல்லா பாதிப்புகளும் சொல்கிறீங்க, அப்படிதானே சொல்கிறீங்க, அப்படிதான் சொல்கிறீங்க நீங்கள் என்ன அர்த்தம்? அதுல எல்லா ஒரு முயற்சியில எல்லாருக்கும் 100% வெற்றி கிடைச்சிடாது, எல்லாருக்கும் 100% நன்மை அடைஞ்சிடாது. அதுல சில பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்புகளை அடுத்த நடவடிக்கையில அதை சரிப்படுத்துறது ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவும் கடமையாகவும் இருக்கணும். அதை தான் சொல்லியிருக்கோம். நீங்க பாதுகாப்பு தொடர்பாக எந்த விஷயங்களுமே நீங்க பேசுறது இல்லை. அப்ப பாதுகாப்பை வந்து பாரதிய ஜனதா கட்சியால தான் வழங்க முடியும் அப்படின்னு நீங்க திமுக கேக்குறேன். இல்ல இல்ல, நான் இதை சொல்லிடுறேன். எங்க பாதுகாப்புன்னு நாங்க தனிச்சு பார்க்கல. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் இந்தியாவை ஒரு சரியான திசையில கொண்டு போக முடியும், ஒரு பாதுகாப்பான அரசை உருவாக்க முடியும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் அவங்க தான் வந்து 534 இடங்கள்ல அவங்களோ அல்லது அவங்க கூட்டணி கட்சியோ போட்டியிடுது. வேற யாரும் அதுக்கான முயற்சியும் செய்யல, அதுக்கான ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கல, ஒரு கூட்டணி அமைக்கல. ஒரு ஆட்சிக்கு முன்னையே ஒரு சமரசத்துக்கு வர முடியாதவங்க அதுக்கு பிறகு ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைப்பாங்க, சமரசத்துக்கு வருவாங்க, உடன்பட்டு வருவாங்க, துறைகளை பிரிப்பாங்க, ஆட்சி நடத்துவாங்கன்றதுலாம் கனவு. ஏற்கனவே ஜனதா நமக்கு ஒரு பாடம் தந்திருக்கு, பல அரசுகள் வந்து பாடம் தந்திருக்கு. அப்படி ஒரு பரீட்சைகள் பல நேரங்களில் தோல்வி அடைந்திருக்கின்றன. ஜனதா பாடம் தந்திருக்கு, ஜனதா பாடம் தந்திருக்கு. அதுக்கு ஜனதாக்குள்ள இருந்ததுல ஜனசங்கமும் இருக்கு, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கு. அதனால அவங்க 89 தேசிய முன்னணி அதுவும் பாடம் தந்திருக்குது. அதை வெளியிலிருந்து ஆதரிச்சு ஆதரவை திருப்பி வாங்கி நிலையான ஆட்சியை இல்லாம ஆக்குனதுல பாரதிய ஜனதா பங்கு இருக்கு. இல்ல இல்ல, ஏற்கனவே சொன்னீங்க, இப்பவும் சொல்றீங்க. அந்த தேசிய முன்னணி கூட 5 ஆண்டுகளை நிறைவு செய்யல. ஆமா, பண்ணல. அதான் 5 ஆண்டுகளுக்குள்ள மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்திய காத்திரமான செயல்பாட்டை இந்தியாவில நிலையான ஆட்சியை வந்து 2 முறை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்குது. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாவது காங்கிரஸ் தான் நிலையான ஆட்சியை. என்னுடைய பார்வையை நான் சொல்லிடுறேன், கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்ற வாதத்துக்கே நான் வரல. நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஆட்சியை வீழ்த்தணுன்ற நோக்கத்தை மட்டுமே பிரதானப்படுத்துகின்ற, விருப்பப்படுகின்ற, கடமையாக கருதுகின்ற கட்சிகள் தங்களுக்குள் ஒரு சமரசம் செஞ்சுட்டு ஒரு கூட்டணியை கூட உருவாக்க முடியாமல், தலைமை கூட உருவாக்க வேணாம், ஒரு கூட்டணியை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்க முடியாத உடன்படாதவர்கள் இதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு மட்டும் எப்படி ஒன்னாயி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பிரதமர், முலாயம் சிங் ஒரு பிரதமர், மம்தா பானர்ஜி ஒரு பிரதமர், மாயாவதி ஒரு பிரதமர், ராகுல் காந்தி பிரதமர், இப்படி சந்திரபாபு நாயுடு பிரதமர், இப்படியே ஒரு 20 பிரதமர்கள் இந்தியாவில் இருக்க போது எப்படி ஒரு ஆட்சியை இவங்க தர முடியும்? அதனால ஒரு பாதுகாப்பற்ற நிலை இந்தியாவில் வந்துடக்கூடாது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கிறது பொருந்தாது. ஒருத்தர் தான் வெளிப்பாடு. நான் இன்னொரு விஷயத்தான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய தேர்தல் அறிக்கை பரிதாபமா இருக்கு. வந்து அவங்க வந்து வாய்விட்டு எல்லாத்தையும் நாங்க சொல்றது வந்து எங்களுடைய கூட்டணி கட்சி சார்பா நாங்க சொல்றோம். நாங்க கூட்டணியில இருக்க நாங்க சொல்றோம், இவர் மட்டும் தான் ஆகணும் அப்படின்னு. நீங்க மத்தவங்களும் வரக்கூடாது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி நாங்க சொல்லல. மத்தவங்க யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க தலைவர் சொல்லவே கிடையாது.
அப்படி சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற, அதனுடைய தொனியே வேற. இவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்றது வேற, மற்றவங்க யாருமே நினைக்க கூடாதுன்னு சொல்றது வேற. ரெண்டுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் அந்த. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு விஷயம், தேர்தல் அறிக்கையில இந்த ஆட்சியினுடைய பலவீனம் எதெல்லாம் நடக்கலைங்கிறதையும் சொல்லிடுறாங்க. பாவமா இருக்கு, ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னொரு பக்கம் திரும்ப வந்து அது ரொம்ப சரியான பார்வைன்னு நினைக்கிறேன். நீங்க மாறிக்கணும்னு அவங்க நினைக்கிறத சொல்றது சரியான பார்வை. அதாவது இப்படி அவங்களுடைய உள்ள அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு நிலை இருக்குங்கிறதையும் உணர்றாங்க. ஆனா தங்களுடைய ஆட்சி திரும்பவும் 2 வருஷம் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடி ஆட்சி வரணும்னு விரும்புறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய, ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இது போன்ற அந்த விமர்சனங்கள் முன் வச்சாதான் மக்கள்கிட்ட கொஞ்சமாச்சும் சரி இவங்க வந்து உணர்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு இதை உருவாக்க முடியும். அதுக்காக அந்த விஷயங்கள் வருது அந்த தேர்தல் அறிக்கைக்குள்ள. ஆனா தங்களை பாதுகாத்துக்கு நாட்டை பாதுகாக்கிறதுல அவங்களுக்கு அப்புறமா தங்களை பாதுகாக்கணும்னு சொன்னா திரும்ப பாஜக ஆட்சி வரணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதான் தெளிவா நிலையான ஆட்சி அப்படிங்க. நிலையான ஆட்சி ஏன் தர முடியாது மத்தவங்களால? ஏன் மோடி மட்டும் கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட 80ல இருக்கும் போதோ அதற்கு பிறகோ நிலையான ஆட்சியை காங்கிரஸ் கட்சியால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகமும் நிலையான ஆட்சிங்கிறத பேசியிருக்காங்க. இந்த நிலையான ஆட்சிங்கிறதுக்கான பொருள் என்ன? அதுதான் பொருள் வந்து வேறங்க. இவங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய பொருள் வேற. இவங்க சொல்ல இவங்களுடைய பொருள் ஒரே ஒரு பொருள் தான், தங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறது. வேற எந்த பொருளும் கிடையாது. வேற இந்த கூட்டணி நேத்து வரைக்கும் தம்பிதுரை வந்து பார்லிமெண்ட்ல பேசின வார்த்தைகள் என்ன, இன்னைக்கு உடனே கூட்டணி அமைஞ்சது என்ன, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஆட்சியை நீடிக்கணும்னு விரும்புறது, இதுதான் இங்கே நடக்கக்கூடியது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை சார்ந்து இன்னைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உருவாக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இல்லை செல்மா, அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கடந்த காலத்தில் இருந்திருக்குது. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட வந்து சேருவதற்கு முன்னால நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சியில் வாஜ்பாய் ஆட்சியை ஆதரிச்சே பேசிகிட்டு இருந்தவங்க தான் ஒரு வருடத்திற்குள்ளே வெளியில் வந்த உடனே அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இப்போ அவங்க கடுமையான விமர்சனத்தை முன் வச்சவங்க ஒரு மாதம் கழித்து வந்து இப்போ இது ஆதரிக்கிறாங்க. ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இல்லை இது வந்து இவங்களே ஒத்துக்கிட்டு பல விஷயங்கள் அந்த இவங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவும் நிறைவேற்றப்படலை, மக்கள் நலன் சார்ந்து பல விஷயங்கள் நிறைவேற்றப்படலை, அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் அதுல இந்த விமர்சனங்கள் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். வந்து ஒரு மாநிலத்தினுடைய நலன் பாதுகாக்கணுங்கிறதும் அல்லது கஜா புயல் இவங்க கேட்ட நிதி அளிக்கப்படலைங்கிறதும் பல்வேறு விஷயங்களை ஒட்டி இந்த மக்கள் நலன் சார்ந்து இதை பார்லிமெண்ட்ல எதிர்த்து பேசிட்டு இப்போ உடனே இது கூட்டு சேர்றதுதான் நாங்க சந்தர்ப்பவாதம் நாங்க பாக்குறோம். வந்து அதுதான் முக்கியமான ஒரு அதே மாதிரி நிகழ்வுகளை வந்து நான் திமுக நடவடிக்கைகளையும் சொல்ல முடியும். நீங்க அந்நிய நேரடி முதலீடு ரீட்டைல் ட்ரேட்ல அதற்கு வந்து வெளியில எல்லாம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துட்டு நாடாளுமன்றத்தில் போய் அதற்கு ஆதரவாக வாக்களிச்சிங்க. வாக்களிச்சுட்டு அதற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கை ஓங்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னீங்க. நியாயம் சொல்றது 1000 சொல்லலாம். இப்போ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் கூட காங்கிரஸோ திமுகவோ ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அது இந்திய மக்களுக்கு வந்து பலன் அளிக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சேரலாம். மக்களுக்கான நன்மையை நான் பார்க்கல, மக்களும் அதை பார்க்கல, தங்களுக்கான நன்மையாகத்தான் அவங்க இதை முன்வைக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், ரஃபேல் டீலை பற்றி நீங்கள் வந்து இவ்வளவு விளக்கம் பேசுகிறவங்க, இந்து பேப்பரில் வந்து முழுக்க முழுக்க அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இந்து ராமுக்கு எதிரான மிரட்டல் வருது. அதுக்கு பின்னணியில் இவங்க வந்து யார் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் எங்கேயாவது தயாரா இருந்தாரா, அதை பத்தி ஏதாவது பேசினாராங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ரஃபேல் டெல்ல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஏன் பேசியிருக்க கூடாது, ஏன் பதில் சொல்லல, ஏன் பிரஸ் மீட் பண்ணிருக்கலாம். ஆனா அதுல வந்து நீதிமன்றத்துல கூட இந்த ஆவணங்கள்லாம் சரின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அது உண்மைங்கிறது அளவுக்கு வெளிப்பட்டு இருக்கு. நீங்க அது தவறான தகவலா இருந்தா நீங்க அதை எப்படி பேஸ் பண்ணீங்க, அதை கண்டுக்கவே இல்லையே. பிரதமர் பேசல, ஆனா நாராயணன் எல்லா ஊடகங்களையும் பேசிட்டாரு என்று சொல்கிறார்னு சொல்லுங்க. பிரதமர் பேசல நீங்க சொல்லாதீங்க. பிரதமர் எல்லாம் பேசிட்டாரு, பாராளுமன்றத்திலயும் பேசினாரு, அதே மாதிரி ராணுவ அமைச்சர் பேசினாங்க, எல்லா அமைச்சர்களும் பேசினாங்க, நாங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நீதிமன்றமும் பேசிச்சு. ஆனா நீதிமன்றம் பேசுனது எங்க பேசுனதெல்லாம் யாருக்காவது விழலை. ஏன்னா பொய் சொல்லணும், திருப்பி திருப்பி 100 பொய்யை சொன்னா 100 முறை பொய் சொன்னா உண்மையான ராகுல் நினைக்கிறாரு. அதை ஒட்டி தான் திமுக நடக்கு. அதை விட்டுருங்க. இந்த பணவீக்கத்தை பத்தி பேசினாங்க. 10.4 இருந்த பணவீக்கம் 2014 இன்னைக்கு 4.5.
கடந்த 5 வருடங்கள்ல இந்தியாவில் அத்தியாவசிய பொருட்கள் அரிசி சர்க்கரை கோதுமை எண்ணெய் பருப்பு இவை எல்லாமே ஒன்று விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. பருப்பு 180 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி வெறும் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தான் விற்குது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே ஒன்று விலை குறைந்திருக்கிறது அல்லது விலை ஏறவில்லை. இதற்கு உண்டான ஆதாரங்கள் அனைத்துமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது உங்களுக்கும் தெரியும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்ல. பணவீக்கம் என்பது அதுதான். பணவீக்கம் இருந்தால் விலைவாசி ஏறி இருக்கும், விலைவாசி ஏறவில்லை. அதனால் அந்த விஷயம் ஓவர். அதிமுக ஏன் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் அவங்க இந்த 4.5%லேருந்து இன்னும் கூட குறையணும்னு கூட விரும்பலாம். இதற்கு இந்த பணவீக்கத்துக்கு பல்வேறு காரணங்களும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு மடங்கு அப்படியே 10.4%லேருந்து 4.5%ஆக குறைச்சிருக்கிறோம். இதில் பணவீக்கத்தினால பொருளாதாரம் வீணாக போச்சு. அதில் உள்ள இன்னும் ரெண்டு வரியை சொல்கிறேன். சொல்லுங்க. இந்திய பொருளாதாரத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய பணவீக்க நிலைகளால் பெரும்பான்மை மக்களை பாதிக்கும் அளவிற்கு விலைவாசி உயர்வு ஏற்பட்டு விடுகிறது. தவறில்லை, கரெக்டு. இதனால விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை ஆகியவற்றில் உற்பத்தி செலவுகள் கட்டுப்பாட்டிற்கு மேல் உயர்ந்து விடும் நிலையும் உருவாகிறது. இதுலயும் தவறில்லை, நான் சொல்றேன். அது எல்லாமே தொழில் நடத்த முடியாத அளவுக்கு அதனுடைய உற்பத்தி செலவு அதிகரிச்சிருச்சு, உயர்ந்து விட்டதுன்னு அதுல இருந்துச்சுன்னு சொன்னா தவறுதான். நிரூபிக்கிறேன். அதுக்கு ஆவணங்கள் இருக்குது. இந்த 5 வருடங்களில் விலைவாசி ஏறவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் சொல்கிற விஷயம் உற்பத்தி, இந்தியாவினுடைய கோர் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி இட் ஹாஸ் க்ரோன் எக்ஸப்ட் டிமானிடைசேஷன், பண மதிப்பிழப்புக்கு பிறகு கட்டுமான தொழில்கள் முடங்கின, ஸ்டீல் குறைந்தது, இப்பொழுது மறுபடியும் அது ஏறுமுகத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த கோர் செக்டார்ஸ்னு சொல்லப்படுகிற அத்தனை துறையிலும் உற்பத்தி துறை முன்னேறி இருக்கிறது, சர்வீஸ் செக்டார் முன்னேறி இருக்கிறது. இதுக்கு எல்லாமே நாராயணன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பண மதிப்பிழப்பு நீக்கத்தால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு திமுக அறிக்கையில் ஒன்று சொல்ல, அதை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு நேர் மாறான தகவல் அதில் இருக்குது. இதன் காரணமாக பெரும்பான்மையான துறைகள் நஷ்டத்தில் இயங்க வேண்டிய நிலையையும் விரிவாக்கத்தை மேற்கொள்ள இயலாத நிலையையும் அடைந்து விடுகின்றன. இல்லை, நஷ்டத்தில் ஏற்படும் அது நான் இப்போ சொல்ல வந்தேன். இந்த டிமானிட்டைசேஷன் நடந்த அந்த சமயத்தில் வேலைவாய்ப்பு, இதெல்லாமே இந்த வேலைவாய்ப்புகள் நோக்கி கூட போகும். இந்த நேரத்தில் டிமானிட்டைசேஷன் நடந்த பொழுது 2008 50 லட்சம் விற்று கொண்டிருந்த நிலங்கள் அல்லது கட்டிடங்கள் 2014 திடீர்னு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த 5 வருஷத்தில் அல்லது 2016 நவம்பருக்கு மேலே இந்த நிலங்களுடைய மதிப்பு கணிசமாக குறைந்திருக்கிறது. இதற்கு காரணம் பண மதிப்பிழப்பு நீக்கம் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதான் நான் சொல்ல வந்தேன். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பண மதிப்பிழப்பு நீக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னு, இல்லை இல்லை, பண மதிப்பிழப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க, அது காம்பன்சேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவர் நியாயம் தான் அவர் சொல்றதுல. பண மதிப்பிழப்பு நீக்கத்தால் திமுக காரங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்க உயர்லாம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் உயர்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றோம். ஆமா, நாங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். எல்லாருடைய வாழ்க்கைய அழிச்சிட்டு தான் இந்த 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. வாஷிங்டன் போஸ்ட்ல அததான் எழுதியிருக்கான். நான் முடிச்சிடறேன். இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு ஒரு பத்திரிக்கைன்னா எங்களுக்கு ஒரு பத்திரிக்கை, அது வேண்டாம். நான் வந்து இருக்கிற ஃபேக்ட்ஸோட தான் நான் பேசுகிறேன். இல்லை பத்திரிகை சொல்லணும்னா நானும் பத்திரிகை நிறைய சொல்ல முடியும். நான் தொடர்ந்து சொல்வது என்னவென்றால், தொடர்ந்து இந்த ஃபேக், அது என்ன சொல்லுவீங்க, போலி நிறுவனங்கள், இவைகள் பல லட்சக்கணக்கான நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் 20 பேர் 30 பேர்னு பொய்யாக இருந்த அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதோட போவோம்.
நீங்க அந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு கோடிக்கு மேல இருந்தது, ஒரு கோடிக்கு கீழே இருந்தது. முதல்ல கேட்ட அதே கேள்விதான் திரும்ப அதிமுக டாக்குமெண்ட்ல இருக்கிற வேலை இழப்புன்னு அவங்க சுட்டி காட்டியிருக்கிறது இல்ல உண்மைக்கு மாறான தகவல். கடந்த 45 வருஷத்துல மிக மோசமான வேலை வாய்ப்பின்மை நிலவுது இந்தியாவுலங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக். சல்மா அவங்க முடிக்கிட்டும் நான் சொல்றேன், நான் குறுக்க பேச விரும்பல. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன் சார். ஒண்ணு, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கபடி 90 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 90 கோடி, 7 கோடி பேர் 60 வயதை தாண்டிய ஓய்வு பெற்றவர்கள், 6 கோடி மாணவ மாணவிகள். ஸோ இது வந்து 77 கோடி தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்கள் இந்த வேலை வாய்ப்பு தேடாத. அதில் 71.5% ஆஃப் விமன், பெண்கள், அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், ஹவுஸ் ஒய்ஃப்னு நம்ம சொல்கிறோம், வீட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்தமாகவே 49 கோடி பேருக்கு தான் இந்த நாட்டில் வேலை வேண்டும். சரி, ஆனால் இந்த இன்டரியம் பட்ஜெட்டில் பியூஷ் கோயல் சொன்ன பொழுது, அண்ணா நான் கம்யூனிஸ்ட் லெனினுக்கும் கேட்குறேன், அவர் பதில் சொல்லிட்டோம், அவர் வந்து இந்த ஓய்வூதியம் பற்றி பேசினார், 3000 ரூபாய் ஓய்வூதியம். அதில் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் 40 கோடி பேர் இருக்கிறாங்க, 48 கோடி ரூபாய் நீங்கள் எப்படி வந்து 48,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷம் எப்படி கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அந்த 40 கோடி ஆர்கனைஸ் செக்டார் ஒரு 10 கோடி, ஆண்ட்ரப்ரனர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன்றைக்கி 8 கோடி இருக்கிறாங்க, 68 கோடி பேருக்கு இங்கே வேலை இருக்குது. ஆமாம், சாமி 58 கோடி பேருக்கு வேலை இருக்குது. 49 கோடி பேருக்கு நாங்க வேலை கொடுத்துருக்கிறோம், 9 கோடி பேர் அதிகமா தான் இருக்குது. இது லீக்டு டேட்டா, தவறான பொய்யான பிரச்சாரம். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சியில இருக்கீங்க. அது நான் சொன்ன விஷயத்தை 90 கோடி வாக்காளர்கள் பொய்னு சொல்றீங்களா, இல்ல 7 கோடி ஓய்வு பெற்றவர்கள் பொய்னு சொல்றீங்களா? உருவாக்கப்படலங்கிறதுதான் என்ன பதில் சொல்லணும். அதாவது இல்லாத ஒரு வளர்ச்சி தான் பாஜகவுடைய இந்த காலம். என்எஸ்எஸ்ஓ என்பது யார், ஏதோ வெளிநாட்டு சரியாது. என்எஸ்எஸ்ஓ என்பது இந்த அரசினுடைய ஒரு நிறுவனம், சுயேட்சையாக இயங்கக்கூடியது. அதனுடைய வேலையே டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுதான். அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் இதுவரை 45 நான் கொஞ்சம் பேசிடுறேன், இருங்க. வெளியிட விடலை நீங்க, அதையும் சொல்றேன். ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க 7.1%. சரி, அதை விடுங்க. சிஎம்ஐன்னு இருக்கு, சிஎம்ஐன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் வெளியிட்டு இருக்கு. அதுவும் இப்போ வெளியிட்டது, அது அது என்ன சொல்லுது? அதுவும் வேலையின்மை மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இது எல்லாமே என்னென்னா வேலையில்லா திண்டாட்டம். இதை ஒட்டி தான் பிரதமரை ஒரு நேர்காணலில் ஒரு டிவியில் கேட்குறாங்க, நீங்கள் நடத்துகிற அந்த நிறுவனத்துக்கு வெளியிலே போய் பாருங்கள், பக்கோடாஸ் கொடுக்குறார்கள், அதெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையா என்று கேட்டார். நான் அதை மறுக்கலை, வேலை வாய்ப்பு, இதுதான் வேலை வாய்ப்பு என்று ஒரு பிரதமர் நினைப்பார் என்றால் எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம இருக்கிறோம்? ஒன்றே ஒன்று, ஜிஎஸ்டி அல்லது டிமோனடைசேஷன், இதனால் சிறு குறுந்தொழில்கள் பாதிக்கப்பட்டது. சென்ற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு அரசினுடைய ஆவணம் இருக்குது, அதில் பாருங்கள், 50,000 சிறு குறுந்தொழில்கள் மூடப்பட்டிருக்காது. இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 10 லட்சம் சிறு குறும் தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய குஜராத்தில் பிரதமர் சென்ற போதெல்லாம் லட்சக்கணக்கான என்டர்பிரினர்ஸ், நீங்க சொல்ல என்டர்பிரினர்ஸ் போராட்டம் நடத்தினார்கள். அதனாலதான் அந்த சட்டமன்ற தேர்தலில் பல ரிபேட்டை நீங்க கொடுத்தீங்க. இதையெல்லாம் மறந்துட்டு கடந்து போவதல்ல. இன்னொன்னு இன்ஃபிளேஷனை பத்தி சொல்றாரு, இன்ஃபிளேஷன் 4.1%, இதுதான் அதாவது நம்ம ஊர்ல ஆட்டோவை சூடு வைக்கிற மாதிரி டேட்டாவை இவர்கள் சூடு வைத்து குறைக்கிறார்கள். அப்புறமா இதுக்கெல்லாம் அப்ப நான் சொல்றேன், 4.1%ங்கிறாரு. நான் கேக்குறேன், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கா? கண்டிப்பா அரிசி விலை குறைஞ்சிருக்கேன். நல்ல எண்ணெய் இன்னைக்கு மார்க்கெட்ல விலை 220 ரூபாய், எண்ணெய் போய் கேட்க சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால 5 வருஷத்துக்கு 160 ரூபாய்ங்க. நீ இந்த பாருங்க, எடுத்து பாருங்க, 160 ரூபாய், 220 ரூபாய் இன்னைக்கு. விடாமல் பார்த்த ஒரே பாஜக, 9 முறை வரி ஏத்துறீங்க, குறைச்சிங்களா? ஆனா தேர்தல் வந்தா 15 நாள் கர்நாடகாவுக்கு நிறுத்தி வச்சிருப்பீங்க, அதுதான் பண்ணுவீங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய மாய் மாலங்களில்
ஃபேக்கையே இவங்க கடைபிடிக்கிறாங்க. மிக தெளிவான சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், அரிசி விலை எங்காவது குறைந்திருக்கிறதா? நீங்க எடுத்து பாருங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். அப்ப இது எல்லாத்தையும் இணைத்து பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சி பொருளாதார ரீதியாக மிக பெரும் தவறினை இழைத்திருக்கிறது. டிமானடைசேஷன், ஜிஎஸ்டி என்கிற பெயரால் நம் நாட்டினுடைய சிறு குறும் தொழில்களை அழித்தொழித்தார்கள். குறைந்த வைப்பு இருப்பு தொகை வைத்து 4,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள். பேச மாட்டாங்க. அமைதி கலவரங்களே உணவின் பெயரால் மாற்றி வச்சின் பெயரால் ஆட்களை அடித்துக் கொண்டது. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.